குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த படம் நடிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் இப்போ கேள்விப்பட்டது படம் பயங்கரமாக போகுது, நல்ல பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு நான் அது எல்லாமே கேட்டிருக்கேன். பட் எனக்கு ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பித்தது தான் நினச்சேன், என்னடா இந்த படம் எப்போ நடித்தோன்ற அளவுக்கு எனக்கு மறந்தே போயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி முதல்ல மணி கூப்பிட்டுருந்தான், அதுக்கு முன்னாடி நெல்சன் சொல்லியிருந்தான், ஏய் கவின் இந்த ஒரு படம் இருக்குன்னு நீ போய் பண்ணு அப்படின்னு. சரி மிச்சா, அவன் கூப்பிடும்போது போய் பண்ணிக்கிறான். அந்த மாதிரி வந்து பார்த்தேன், பார்த்தா கவின் சொல்லவே தேவையில்லை, அந்த மூஞ்சியை பாருங்கள். ஏன்னா இந்த மூஞ்சியை தான் நம்ம பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி அப்படியே ஒரு முன்னுமே திறமை அப்படியே இருப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறத கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு மாதிரி கேரக்டர். அது இப்போ முக்கால்வாசி பேருக்கு இந்த மாதிரி மூஞ்சி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பார்த்தேன், என்னடா கவின் உன் கூடிய, ஆமாம் நீ பண்ண நல்லாயிருக்கும், ஒரு 4-5 days தான் போகிறதே தெரியாது வாங்க அண்ணா. சரி டைரக்டர் எங்கடான்னு பார்த்தா அவன் ஒருத்தன் தம்பத்துண்டு தடி வச்சுன்னு, டே இவன் என்னடா பண்ணிக்கிறான் இதுக்கு முன்னாடின்னு, இல்லை எல்லாம் எடுப்பான் அது அதுக்கு மேலே நம்ம மணிமாறன் ஈபி மேனேஜர் எல்லாமே அவர் தான். ஸ்கிரிப்டு கேட்டாருன்னா, ஐயோ சார் நீங்கள் அப்படி பண்ணலாம் இப்படி, சரி இதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது போய் பண்ணிடலான்ட்டு முதல் நாள் எடுத்தானுங்க. எங்கே பார்த்தாலும் மொட்டை முட்டையாக எடுக்கிறானுங்க, டேய் இதெல்லாம் செட் ஆகும் மாடா என்னடா இது அப்படின்னு. யாரா ப்ரொடியூசர், நான் ப்ரொடியூசரே பார்க்கலங்க கடைசி வரைக்கும். கடைசி படம் முடியும்போது ஒரு நாள் கூப்பிட்டு நம்மளுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தார், இவர் தாங்க அம்பேத்குமார் எம்எல். ஆஹா என்ன சார் உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இந்த லைன், இல்லை இல்லை நான் சினிமானா எனக்கு பேஷன், பட் இதில் வந்து எனக்கு இந்த டைரக்டர் மேலே நம்பிக்கை சார். ஓஹோ அப்படிங்களா, ஏன்னா நான் கதை கேட்கல சார், அதனால தான் உங்களை கேட்டேன். எப்படி நம்பி, எனக்கு 1-2 ரூபா போடுறதே பெரிய விஷயம், 5-6 கோடி போடுறீங்களே எப்படி சார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார், எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும் நம்புங்க சார். இந்த படம் எனக்கு அதனால தான், இந்த படம் வெற்றிக்கு எல்லாமே போ கோஸ் இந்த கிரெடிட் கோஸ் டு த ப்ரொடியூசர் தான். அந்த கால் எடுக்கிற பாருங்க, இந்த டீம் வச்சு நம்ம ஜெயிச்சிடலான்டான்னு ஒரு கால் எடுத்து இன்றைக்கி நம்மளுக்கு ஃபோன் கால்ஸ் வரும்போது அது ஜெயிச்ச ஒரு சந்தோஷம் வருது. அப்போ அவரை தான் நினைக்கிறோம் நம்ம. ஆனால் அவருக்கு இப்போ ஒரு பர்சனல் லாஸ் ஃபேமிலியில், இஸ் ஓன் பிரதர் இ லாஸ், அதனால் கொஞ்சம் சோகமாக இருக்கார். பட் இருந்தாலும் அன்னைக்கு அவர் எடுத்த கால் இன்றைக்கி இவங்களுக்கு எல்லாருக்குமே லைஃப் டேர்ன் ஆகிடுச்சு. ரெண்டாவது, நான் உண்மையிலே நெல்சன் சொல்லும்போது கூட நம்மளை எப்படி இருக்குமோ என்னமோன்ட்டு மறுநாள் கூட சொல்லிட்டேன், நெல்சா இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குதுடா வந்துட்டுமான். ஐயோயோயோ என் பேரை கத்துறதே அவன் கவின், நம்ம இப்போ திருப்பி இறங்கி வந்து பார்ப்பேன், என் கேரவன் வாசல்லையே நின்று இருப்பான் கவின், வாங்க சார் அப்படியே கூப்பிட்டு போவான், டக் 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 பண்ணுவான். ஏன்னா அவன் ஒரு ஹீரோ, அதோடு போகாமல் கூடியே இருந்து எனக்கு அப்படியே எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரெண்டாவது நாள்லேருந்து அந்த டைரக்டரோட மீட்டரை பிடிச்சிட்டோம், ஓ இவனுக்கு இதுதான் இதுதான் தேவை, சரி மச்சா அது மாதிரியே பண்ணிக்கலான்ட்டு பண்ணுது. அது என்னடா நான் இந்த அளவுக்கு பிச்சிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் மக்களோட ஆதரவோடு நல்லா இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் பெருசாக ஜெயிச்சதுன்னா ஹாப்பி தான். ஏன்னா தேட்டரில் இன்றைக்கி யாருமே வர்றது கிடையாது. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால இந்த படத்துக்கு ஆக்சுவலாக எல்லாருமே ஏறலாம். ஏன்னா அது உள்ள அந்த மாதிரி அந்த குழந்தை, ரெண்டாவது இவன் மூஞ்சி, இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஏறுனாங்கனாலே அது ஹிட்டாகி இவன் இன்னும் வேறு ரேஞ்ச் ஆகிடுவான், அதில் நோ டவுட்டு. அதனால் சரி இந்த தேங்க்ஸ் கிவிங் நீ வந்தே ஆகணும்னு கூப்பிட்டான், சரி வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு பார்த்தேன். மக்களே நல்ல தேட்டரில் வந்து பாருங்கள், அருமையான படம்னு சொல்கிறாங்க, நீங்களும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இங்கே இருந்த எல்லோருக்கும், இங்கே வந்த மீடியா பீப்புளுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாய், மிக்க நன்றி சார். அடுத்ததாக அம்பேத்குமார் சார் அவர்களை பேச அழைக்கிறேன்.